உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வணக்கம் சார். சார், அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற வழக்கம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருந்துச்சு. ஸோ அது எப்படி ஒழிஞ்சது, அந்த வழக்கம் வந்து எப்படி ஒழிஞ்சது, மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க சார்? உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற விஷயம் வந்து பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் இருக்குது. இந்திய சமூகத்துடைய ஒரு பார்ட்டாக இருந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ராஜஸ்தான், வட இந்தியா, தென்னிந்தியாவில் எந்த மாறுபாடும் கிடையாது. இது ஒரு கல்ச்சுரலாகவே இருந்திருக்குது. அதாவது ஒரு கணவன் ஒரு மனைவி இறந்தாருன்னா, மனைவி கணவன் இறந்த உடனே அவர் கூடவே மனைவியும் வந்து தீயில ஏறி சதி, அதுதான் சதின்னு நம்ம சொல்றோம். அது வந்து ரொம்ப வருஷமா பல 1000 வருடங்களா ஒரு பிராக்டிஸாவே இருந்திருக்குது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலலாம் பெரிய வேடிக்கை, சில சங்க இலக்கிய குறிப்புகள்லாம் இருக்குது. மனைவி மட்டும் இல்லை, அந்த ஒரு ராஜா இருந்தாருன்னா அவருடைய ராணி மட்டும் இல்லை, அவரு கூட நெருக்கமா இருந்த நண்பர்கள் அவர்களும் வந்து இதாக இருந்திருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு பிரிய முடியாத ஒரு சோகம் அப்படிங்கிற விஷயம். அது வந்து நம்ம எழுதும்போது சொல்றாங்க, அவருடைய சோகத்தினால அவர் என்ன சொல்லுவாங்க, அங்கே ஃபோர்ஸ் பண்ணி கூட இருந்திருக்கலாம். பட் நமக்கு தெரியாது, அது எழுதும்போது பல 1000 வருஷம் கழிச்சு நம்ம படிக்கும்போது அவர் பிரிவு துயரை தாங்க முடியாமல் சோகத்தினால அவரும் ஒன்று தீக்குளித்து தற்கொலை செய்து கூடாதுனால நம்ம படிக்கிறோம். ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்ததெல்லாம் வேறு விதமாக நடந்திருக்கலாம். பட் இந்த சதிங்கிற விஷயம் வந்து பல வருஷங்களாக இருந்து தான் இருக்குது. பட் இதை வந்து 18th century வந்து என்னென்னா, இந்த ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள்லாம் வந்து இது ரொம்ப காட்டுமிராண்டித்தனம், இதெல்லாம் வந்து நம்ம இந்த தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் அவங்க வந்து சொல்லி, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் தான் வந்து அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க முதன் முதலாக வந்து 1857 நினைக்கிறேன், அப்போ வந்து முதல் முறையாக வந்து இது மாதிரி சதிக்கு ஒரு தடை செய்கிறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சியிலேயே தடை வந்துடுது. ஆனால் தடையெல்லாம் பண்ணலாம், ஆனால் இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது எங்கே இருக்கும்? இந்தியா முழுக்க வந்து சதிங்கிறது தவறான விஷயங்கிறது மக்கள் மத்தியில் இருந்தாலும், ஒரு சில இடங்களில் வந்து அதை வந்து ஒரு புனிதமான விஷயமா ஒரு சில செக்டர்ஸ், ஒரு சில சமூகங்கள்லாம் வந்து அதை தொடர்ந்துட்டு இருந்தாங்க. கணவன் இறந்த பிறகு மனைவி இருப்பது வந்து புனிதமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சமூகங்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அப்படி ஒரு ராஜபுத்திர, இந்த ராஜஸ்தான்ல உள்ள ராஜபுத்திர ஒரு சில சமூகங்கள்ல வந்து அப்படி ஒரு வழக்கம் இருந்துட்டு இருந்தது. அது அது ஒட்டுமொத்த சமூகத்தினோட இல்லை, ஒரு ஒரு அந்த சமூகத்துல இருக்கிற ஒரு சில பகுதிகள், ஒரு கிராமங்கள்ல மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து இதை வந்து அதை தெய்வமாகறாங்க, அந்த தெய்வத்து மூலம் நமக்கு ஒரு ஒரு இது கிடைக்குது, அருள் கிடைக்குதுங்கிற மாதிரிலாம் ஒரு மூடநம்பிக்கையான விஷயங்கள் தான் இருந்தது. பட் இதை வந்து என்னென்னா, இந்த பகுதி நம்ம சொல்கிறது வந்து ராஜஸ்தானில் உள்ள டெல்லியிலேருந்து ரொம்ப ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பயணத்தில் போகிற இடம் தான் ஆக்சுவலாக. அந்த இடத்துல வந்து இந்த இன்சிடென்ட், ரூப் கன்வர் வந்து 1987 அந்த இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு, இதே போன்ற நிறைய பெண்களும் நடந்திருக்கு. பட் இந்த கேஸ் வந்து ஏன் பெரிய லெவலில் வந்துச்சுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இதில் வந்து ஒரு படிக்காத குடும்பம் அவங்களுக்கு அதனால பண்ணியிருப்பாங்க, நல்லா இதனால் இது நல்லா படித்த குடும்பம் தான். இவருடைய கணவர் வந்து ஒரு டிகிரி ஹோல்டர், அவர் படித்தவர் தான். ரூப் கன்னுவர் இவங்க வந்து இறந்து போனால் அவங்களும் ஒரு 10ஆம் கிளாஸ் படித்தவங்க தான். அந்த பகுதிங்கிறது கொஞ்சம் வளமான பகுதி தான் வந்து, அங்கேயே அந்த காலகட்டத்திலேயே நிறையா ஸ்கூல்ஸ்லாம் இருந்துருக்குது, எல்லோரும் படிச்சிருக்காங்க, பெண் கல்வியெலாம் இருந்த இடம் தான் ஆக்சுவலாக. அங்கே இருக்கிற அந்த காலகட்டத்திலே பெண்கள்லாம் படிச்சிருந்தாங்க. 87-80s வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு கிராமம் தான், வளர்ச்சியடைந்த கிராமம் தான் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த குடும்பங்களில் அவங்க பண்ணுற ப்ராக்டிஸ் அப்படிங்கும்போது அதை வந்து அது தொடர்ந்துட்டு இருந்திருக்குது. ஸோ இந்த அவருடைய ரூப் கன்வருங்கிறவங்க வந்து கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதங்கள் நடந்த சம்பவம் ஆச்சுலாது. அவருடைய கணவர் வந்து மான்சிங் பேர், அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஒன்று திடீர்னுலாம் இறந்து போல, அவருக்கு ஒரு வயிற்று வலியெலாம் இருந்தது, ரொம்ப நாளாகவே அவர் வந்து ஒரு நோயாளி தான் ஆக்சுவலாக. அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி அங்கே தான் அவருடைய உயிர் போகுது. இதுமாரி அவர் உயிர் போயிடுச்சுன்னு சொன்னோடனே இந்த பெண், இந்த ரூப் கன்வருங்கிற பெண், இளம் பெண் வந்து அவங்க முடிவெடுக்கிறார் உடன்கட்டை ஏறது தயார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பெண்ணுடைய டிசிஷன் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க வந்து அவங்க எடுத்த டிசிஷன் தாங்கிறத வந்து அந்த பகுதியில் உள்ளவங்கலாம் தொடர்ந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, அந்த பொண்ணு முடிவு செய்துட்டா அப்படின்னு, யாரும் ஃபோர்ஸ் பண்ணல அப்படிங்கிறத வந்து பின்னாடி வந்து பல காலம் வரைக்கும் பல பேர் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் அந்த பெண் வந்து அந்த முடிவு எடுக்கிறான்னா அவளுக்கு வந்து அவளுடைய புரியாத ஒரு பொதாமையாக கூட எடுக்கலாம், ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கலாம், என்னுடைய கணவரே இருந்துட்டு நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்னு எடுக்கலாம். பட் அதை எஜுகேட் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க குடும்பம் இருந்துருக்கணும், அவங்க சொல்லி கொடுத்துருக்கணும் இதெல்லாம் தவறு அப்படிங்கிற சொல்லி எடுக்கணும். அந்த இடத்துல தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தப்பு பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணே முடிவு பண்ணிடுச்சு நாங்கள் சொல்கிறது என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த அவங்க வந்து அந்த இறந்து போனவருடைய உடல் வந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே இவங்க வந்து அவங்க அந்த கல்யாண நாளில் அணிந்த அந்த
புடவை அந்த இதெல்லாம் பட்டுவை நம்ம ஊரில் பொட்டு புடவை மாரி அவங்க ஊரில் அந்த காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு அவங்க ரெடியாக இருக்காங்க. அவங்க வந்து சொன்னோடனே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பெரிய அந்த மயானத்தில் வந்து பெரிய அளவில் வச்சு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு திடீர்னு ஒரு இடத்துல அதுக்கான ஒரு போதுமான ஒரு நேரம் கொடுக்கப்படுறது, அதாவது இதுமாரி அவங்க வந்து ரூப்கன்வர் வந்து சதி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஊர் மக்கள்லாம் வராங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் பெரிய ரிச்சுவல் ஈவெண்ட் ஆக்சுவலாக அது அது பார்க்கறதுனாலயோ அதை வந்துனால நமக்கு வந்து ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. கவர்மெண்ட் இதெல்லாம் தடுக்காதா சார்? கவர்மெண்ட் வந்து என்னன்னா அந்த பகுதியில் வந்து இந்த சதி நடக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் இல்லை, அந்த ஒரு லாஸ்ட் இயராக நிறைய கேசஸ் இருந்திருக்குது. ஸோ இப்போ அவங்க வந்து உள்ளே வந்து தடுத்தா அந்த கம்யூனிட்டி மக்களுக்கு கோபமாகும். இது வந்து ஒரு பிலீஃப் மாரி ஆக்சுவலாக, இது வந்து ஏன் இதுமாரி அதாவது அந்த இடத்துல போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரி அங்கே ஃபங்க்ஷன் ஆகலை. ஆக்சுவலாக ஒரு ஒரு மாவட்ட ஆட்சியரோ அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகாரியோ போய் அவங்கள்ட்ட போய் இது தவறு, இது இப்படி பண்ணக்கூடாது, உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒன்றும் மத ரீதியாக இன ரீதியாக சென்டிமெண்ட்லாம் இருந்தாலும் இது தவறான விஷயம்னு சொல்லணும் சொல்லணும். இதுதான் அவருடைய கடமை அவங்க. ஆனால் அவங்க செய்யலை. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நாங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு அதுவாக முடிவு பண்ணிட்டுங்கும் போது இதை வந்து மக்கள் வந்து கொண்டாட தான் செய்ய போகிறாங்க, அதனால் நாங்கள் சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யாருமே அந்த பக்கம் ஸ்பாட்டுக்கே வரலை. அந்த பகுதியிலேருந்து கிட்டக்க தான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து யாருமே வந்து என்கொயரி பண்ணல, எதுவும் பண்ணல. சம்பவம் நடந்து அடுத்த நாள் தான் போய் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேருக்கு தான் என்கொயரிலாம் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. பட் இது ஒட்டுமொத்தமாக ஒரு நூற்றுக்கணக்கான மக்களுடைய அந்த இருக்கும்போது நடந்த சம்பவம் தான் ஆக்சுவலாக. கணவனோட மடியை தாங்கி தலையை தாங்கி வச்சுட்டு அவங்க உட்காந்து இது பண்ணுறாங்க. இதில் நிறைய விஷயங்களாக இருக்குது. கிராமத்து மக்களே ஒவ்வொரு விதமான சொல்கிறாங்க, வந்து அவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க, அவங்க வந்து உள்ளே போகும்போது ரொம்ப கமிட்டடாக போனாங்க, அதாவது இதுதான் நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க டிசிஷன் நம்ம தப்பாக எடுத்துட்டோமோ அப்படிங்கிற மனசஞ்சலம்லாம் படலை. அவங்க தெளிவாக இருந்தாங்க, தெளிவாக போய் உட்காந்து தன்னுடைய கணவருடைய உடலை மடியில் வச்சுட்டு அப்படி ஆனாங்க அப்படின்லாம் சொல்கிறது தான் பெரும்பாலும் மக்கள் சொன்னாங்க. ஒரு சில பேர் இல்லை, அவங்க தீ எரிந்த பிறகு அவங்களுக்கு வந்து கூக்குரல் கேட்டுது, அழுகையெல்லாம் கேட்டுச்சு, அப்போ அதை ஓடிப்பேர் கூட காப்பாற்றிருக்கலாம், ஆனால் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் குறுக்க போகவே இல்லை இப்படின்னு சில பேர்லாம் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நடந்த பிறகு என்னென்னா இது வந்து மக்கள் பெரும்பாலான மக்கள் இதுக்கு வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா வர்ற அந்த ரிப்போர்ட்டிங் அந்த செயலில் அந்த காலகட்டத்தில் வந்த நேஷனல் மீடியா நியூஸ் எல்லாமே என்னென்னா இது பெரும்பாலான மக்களுடைய ஒத்துழைப்பு அந்த இதோட தான் நடந்திருக்கு, சப்போர்ட்டோட தான் நடந்திருக்குது. யாருமே அந்த கூட்டத்தில் யாருமே போய் தவறு இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணீங்க இப்போ இன்னைக்கு இது காட்டு முராண்டி தானே பண்ணாதீங்க நீ யாருமே அட்வைஸ் பண்ணவே இல்லை. அதான் சிதையில் போய் விழும்போது கூட யாரும் அழக்கூடாதாமே, ரொம்ப சிரிச்சிட்டுதான் இருக்கணும் அதெல்லாம். அது அந்த காலம் அது அதோடைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறனால விட்டாங்க. இது என்னென்னா அடுத்த நாள் அதுக்கு அடுத்த அடுத்த நாள்லாம் என்னென்னா சுற்று வட்டாரத்தில் கிராமத்து மக்கள்லாம் கூட வந்து அந்த மயானம் அந்த இறந்து போன அந்த இடத்துல வந்து அதை வந்து ஒரு ஒரு கோயில் மாரி நினைச்சி சுற்றி வளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு புனிதமான விஷயமாகவே ஆக்கி இது பண்ணாங்க. ஒரு குலதெய்வம் ரேஞ்சு கொண்டு குலதெய்வனே அதை ஒரு ஒரு அப்போ வந்து ஒரு பெண் தெய்வமாக இருந்தாங்க. ரூப்கன்வருங்கிறது வந்து ஒரு பெண் தெய்வமாக அப்படிதான் முன்னாடி அது வரைக்குமான சதி ஏறினவங்க எல்லாருமே அப்படிதான் பெண் தெய்வமாக இருந்தாங்க. ஸோ இவங்களையும் வந்து இவங்களுடைய ஃபோட்டோ இவருடைய கணவரோட இருக்கிற ஃபோட்டோலாம் வச்சு அதுக்கு மாலையெல்லாம் போட்டு அது ஒரு தெய்வமாக ஆக்கி வச்சாங்க. பட் இவ்வளோ நடந்தும் வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யாருமே எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை. ஒரு சில ஒரு பெண் உரிமை சங்கங்கள் தான் போய் இவ்வளோ நடந்திருக்குதே லோக்கல் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணலையேன்னு சொல்லி அவங்க ப்ரெஷர் கொடுத்து அவங்க வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. மேம்போக்கான விசாரணை தான் பண்ணுறாங்க. அது என்ன காரணம்னா அரசியல் காரணங்கள், இந்த மக்களுடைய சென்டிமெண்ட்டில் நம்ம தள்ளிடக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்போ நீ காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆக்சுவலாக அது அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் வந்து ரெண்டாவது தடையாக முதல்வர் ஆனவர் அவர், அங்கே காங்கிரஸ் பிஜேபி அப்படி கட்சிகள் தான் இருக்குது. ஸோ இது வந்து அரசியல் காரணங்களாக அங்கே தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே. ரெண்டாவது பெரும்பாலான கட்சிகள் உள்ளவங்களே இந்த நம்பிக்கை இருந்திருக்கு அவங்களுக்கு, காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் உள்ளூரில் இல்லை அரசியல்வாதிகளே வந்து அந்த இடத்துல வந்து கும்பிட்டுட்டு போகிற அந்த சடங்கு அந்த பத்து நாளுக்கு நடந்திருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் அந்த நீத்தார் இதுக்கிழமை இந்த 18 நாளில் செய்கிற மாதிரி ஆன சடங்குகளும் அங்கே சொல்லி ஏற்கனவே சொல்லி எல்லாரையும் பக்கத்து ஊர்லேருந்துலாம் வரவழைச்சு பெரிய அளவில் தான் அதை பண்ணுறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எந்த வருஷத்தில் சார் இது வழக்கொழிஞ்சது? இது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வழக்கொழிஞ்சது. அதாவது நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப மெச்சூர்டு ஸ்டேட் தான் ஆக்சுவலாக. ஆனால் வந்து ஒரு சில சங்க இலக்கியில் என்ன குறிப்பிடுன்னு நம்ம ஊர்லாம் இருந்திருக்கு ஆக்சுவலாக, நம்ம ஊரில் இருந்திருக்குது காலப்போக்கில் இருந்திருக்கு கிட்டத்தட்ட அதாவது இந்தியா முழுக்குமே இருந்திருக்குது. பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து படிப்படியாக குறைஞ்சிருச்சுலாம் ரொம்ப. ராஜஸ்தான்லேயே மற்ற இடங்களில் நடக்கலை, மற்ற ஏற்கனவே நடந்துட்டு இருந்த இடங்களில் கூட பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடியே அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில மக்கள் ஒரு சில ஏரியாவில் அதை வந்து அவங்க ப்ராக்டிஸாக பண்ணுறாங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர முடியல.
அதாவது இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்குது, பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட ஆக்டே வந்து வச்சுக்கிட்டே இந்திய கவர்மெண்ட் வந்து செஞ்சுருக்கலாம், அதை பேன் பண்ணி கம்ப்ளீட்டாக பண்ணிருக்கலாம். பட் அதை பண்ண மக்களோட சென்டிமெண்ட்டை நம்ம டச் பண்ண வேணாம்னு ஒதுங்கியிருந்தாங்க. ரெண்டாவது அந்த குடும்பத்தில் இருக்கவங்க இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டுருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு அப்புறமாகவும் அந்த ரூப்கண்ணூர் கூட பிறந்த சகோதரர்கள் சரி, அவங்களுடைய மாமனார் இன்னும் அவங்களாம் இருக்காங்க, அவங்களும் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கும் அவங்க அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அந்த பொண்ணு எடுத்த முடிவு வந்து நாங்கள் அதை வந்து சொல்ல முடியாது, ஆனால் அந்த முடிவு அவங்க எடுத்த முடிவு, நாங்கள் அதை தடுக்கலை, அவள் முடிவு செய்துட்டால் அப்படிங்கும்போது அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அது எங்கள் குடும்பத்துக்கு நல்லது தான் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கும் அவங்க வந்து அந்த அது ஒரு தவறான விஷயம்னே அவங்களுக்கு இன்னும் தோணலை, அது இன்றைக்கும் அவங்க நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் முடித்த பிறகு ஒரு மாதங்களில் வந்து ஒரு பெரிய நல்ல முன்னேற்றம் வந்தது என்னென்னா, முதல்ல இது வந்து செப்டம்பர் 1987 நடந்தது. நடந்தோடனே இது வந்து இந்த விஷயம் வந்து இது போன்ற விஷயங்கள் மற்ற நடனாலாம் இந்த விஷயம் வந்து பெரிய லெவலில் தேசிய அளவில் ஒரு பெரிய ஸ்ப்ரெட் ஆகுது. நிறைய மீடியாஸ் இதெல்லாம் எழுதுனால தான் ஒரு பெரிய அவேர்னஸ் வருது. இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு 150 வருஷம் அடி போட்ட சட்டத்தை இன்னும் மக்கள் மதிக்காமல் இதை ஃபாலோ பண்ணுறாங்கங்கிற வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் க்ரியேட் ஆகி, அப்போ வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாகணும். அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து பெரிய ஆக்ஷன் எடுக்கல. ஸோ இந்த சதி தடை அதை வந்து இந்தியா முழுக்க அமல்படுத்துவதில் ரெண்டு முக்கியமான நபர்கள், ஒருத்தர் வந்து வாஜ்பாய். வாஜ்பாய் தான் முதல் முறையாக ஒரு குரல் கொடுத்தார். இது வந்து கட்சியை தாண்டி நம்ம பேச வேண்டிய விஷயம், ஒரு பெண்ணை வந்து நம்ம வந்து இது மாதிரி வந்து இது பண்ணக்கூடாது. ஒரு காலத்தில் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு நாகரிகம் அடைந்த சூழலில் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முதல் குரல் பிஜேபியிலேருந்து வாஜ்பாய் சொன்னார். அதற்கு அடுத்தது வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட்டு காங்கிரஸ் முதல்வரே வந்து சரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலைனாலும் அவருக்கு அழுத்தம் கொடுத்து இந்த சதி தடை சட்டம் வந்து நாடாளுமன்றம் நிறைவேற்ற காரணமாக இருந்தது நம்ம ஊருக்கார் பா சிதம்பரம். அவர் தான் வந்து அவ்வளோ அழுத்தம், அதாவது காங்கிரஸ் மத்தியிலையும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு மாநிலத்திலையும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இது மாதிரியான ஒரு ஒரு தடை சட்டம் வந்ததுன்னா உள்ளூர் மக்கள் வந்து காங்கிரஸ்க்கு அரசுக்கு எதிராக போவார்கள் அப்படின்லாம் ஒரு பேச்சு வந்த காலத்தில் கூட இல்லை இல்லை இது தவறான விஷயம்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்து அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் வந்து இந்த மசோதா எடுத்துகிட்டு போய் பார்லிமெண்ட்டில் வந்து தாக்கல் செய்து ஒரு வித்தின் 1 மந்த்லேயே வந்து அந்த சட்டம் நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைய வரைக்கும் இந்தியாவில் உடன்கட்டை ஏறுது நடந்ததே இல்லை. அன்றைக்கு 87 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் உடன்கட்டை ஏறுதல் இல்லை, ஆனால் மற்ற விஷயங்கள் நடந்துகிட்டு தானே சார் இருக்கு. இதை மூட நம்பிக்கைகள் அப்படின்ற கடவுள் நிரந்துட்டா இந்த விஷயங்கள்லாம் எடுத்துடணும், இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு மதத்தோட கலந்த விஷயம் இல்லை, சென்டிமெண்ட் வந்துருது, ரிலிஜியல் சென்டிமெண்ட்டு, ரி
சென்டிமெண்ட்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போய் எந்த வெளியில் இருக்கிறவங்களோ ஒரு அரசோ வந்து தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடுன்னுலாம் சொல்லலை, எல்லா மதங்களுக்கும் எல்லா சென்டிமெண்ட்டுக்கும் நாம் வந்து இடம் கொடுக்கணும்னு சொல்லுது. அதாவது நீங்கள் உங்களுக்கு மதம் தான் முக்கியம், ஆக்சுவலாக உங்களுடைய நம்பிக்கை தான் முக்கியம். இப்போ ஒரு சமீபத்தில் அந்த ஹிஜாப் கேஸில் கூட என்ன சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கிறிஸ்துவ ஒரு சமூகம் வந்து அவர்களுக்கு வந்து கிறிஸ்துவ அந்த அந்த சமூகத்தில் வந்து தேசிய கொடியை விட அவர்களுக்கு அவருடைய நம்பிக்கையை தான் பெறுதுங்கும் போது சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவங்க சொல்கிறது கரெக்டு, அவங்க வந்து தேசிய குடிக்கு வந்து வணக்கம் செலுத்த வேண்டிய தேவையில்லைங்கிற ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் கொடுக்குது. அதாவது நீங்கள் உங்களுடைய மத உணர்வுகள் தான் முக்கியம், அப்புறம் தேசம் தேசிய கொடி அதெல்லாமே அடுத்தது தான். ஸோ அப்படிங்கும்போது உங்களுடைய சென்டிமெண்ட்டுங்க மாதிரி அது எதுக்காக அந்த மாதிரி அரசியல் சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாங்கிறது ஒரு மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரிஸ், இங்கே நிறைய மதங்கள் இருக்குது, அவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சென்டிமெண்ட் நிறையா இருக்குது, அந்த சென்டிமெண்ட்டை நம்ம வந்து பாதிக்காமல் நடந்து கொள்ள வேண்டும். இது பிரிட்டிஷ்காரங்களையும் அவங்க தான், அவங்க எந்த காலத்துலேயும் அவங்க வந்து உள்ளே வந்து தலையிட்டதே கிடையாது, அவங்க எந்த கோயில் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் உள்ளே வந்தது கிடையாது. அவங்க வந்து இந்தியர்களுக்குள்ள மத சென்டிமெண்ட்டை நம்ம நம்பி ஒரு மரியாதை செலுத்தணுங்கிறதுக்காக அவங்க எந்த விதத்துலேயும் அவங்க வந்து இந்த விஷயத்தில் தலையிடவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் நாமளும் இன்னைக்கு இருக்கோம். இன்றைக்கி அப்படி தான், அதுதான் இந்தியா. இந்தியா வந்து இந்த சென்டிமெண்ட்டுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு. பட் ஒரு சில விஷயங்களை வந்து இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்புடைய சூழல் இல்லாத போது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அதை நம்ம கைவிடுறது தான் நல்லது. ஸோ இந்த மாதிரி சட்டத்தை போட்டு திருத்தினா தான் உண்டு. பட் நீங்கள் வந்து ராஜாராம் மோகன் ராய் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் வந்து நிஜமாகவே இம்ப்ளிமெண்டேஷன் வந்தது எப்போன்னா 1987 ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது
பா சிதம்பரம் முன்னெடுப்பாளா இருந்த விஷயம். அந்த விஷயத்துல நம்ம இந்த மாதிரி வாஜ்பாய் சிதம்பரம் போன்றவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். அந்த ப்ரூட் கன் ஒரு விஷயத்த வந்து இந்திய அளவு கொண்டு போய் ஒரு பேசுபொருள் ஆக்கினா மீடியா அதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. ஏன்னா அதுக்கு முன்னாடி எத்தனையோ இன்சிடென்ட் நடந்தது, ஆனா இந்த இன்சிடென்ட் எடுத்துட்டு போய் பெரிய பரவலா ஆக்கி அவேர்னஸ் குறியும். இது போன்ற விஷயம் நிறைய இருந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சட்டம் இருக்குது, ஆனா அதை வந்து இப்ப வந்து அந்த நடைமுறையில அது இல்லை. அது ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பேசுபொருள் ஆகும்போது தான் நமக்கான ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனே கிடைக்குது. அந்த வகையில் இன்றைக்கும் வந்து சதி உடன்கட்டைங்க இந்த ரூப் கன்வருங்கிற வாழ்க்கை அந்த வரலாற்றில் மறக்க முடியாத சம்பவம் ஆக்சுவலாக 80s வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆக்சுவலாக திருப்புமுனையாக இருந்தது. ராஜஸ்தான் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம ஜெய்ப்பூர் அரண்மனை அதெல்லாம் பார்க்கும்போது ரூப் கன்வரும் ஞாபகம் வரணும். நம்ம வந்து அந்த காலத்தில் நம்ம படித்த காலத்துலேருந்து அந்த ரூப் கன்வருங்கிற விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ இன்றைக்கும் அவன் வந்து ரூப் கன்வருங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு அடையாளமாக இருக்காங்க ராஜஸ்தானில். அந்த இடத்துல வந்து அவங்க உயிரிழந்த இடத்த வந்து இன்றைக்கி பேன் பண்ணிச்சுருக்காங்க. நிறைய பேர் இந்த கோவிலாக நினச்சி வராங்கனால அப்படி செய்யக்கூடாது அப்படின்னால அந்த இடத்துல வந்து யார்கிட்ட போகக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அது செய்யக்கூடாது ஆக்சுவலாக அது செய்கிறதன் மூலமாக அதுதான் அதிலேயே ஒரு பெரிய தொந்தரவாக இருந்துச்சு. நிறைய பேர் அது மேலே கேஸ் போட்டு எல்லாம் நிறுத்தினாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அதை நீங்கள் போய் அதை கும்பிடும்போது அதை நீங்கள் வந்து ஆதரிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால அது ஏதோ நடந்து போச்சு. அதனால் வந்து அதை வந்து தெய்வமாக்காது புனிதமாக்காதீங்கிற விஷயத்த வந்து இன்றைக்கும் வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த கிராமம் இருக்குது, அது வந்து ஹைவேயில் ஒட்டி தான் இருக்குங்கிறாங்க. நிறைய பேர் அந்த பக்கம் போவாங்க, சும்மா ஜஸ்ட் பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போய் வழிபடக்கூடாது அப்படிலாம் வந்து பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது ஆக்சுவலாக. பட் அதனால இந்த இன்சிடென்ட் இந்த 87 நடந்த ரூப் கன்வர்ஜன்ங்கிறது ஒரு பெரிய திருப்பு முனையான விஷயம் தான் நான் சொல்லுவேன். எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார், நன்றி.